அது சாம்பார் வந்து நல்லா கொச்சிடுச்சு, கடலமாவும் வெந்துடுச்சு. கடலமாவு வந்து சாம்பார் நல்லா கொச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ நம்ம வந்து நுனிக்கு இது கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் கொத்தமல்லி தழை, அதை இதில் போட்டுருவோம். சூப்பரான இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு பருப்பே போடாமல் நம்ம சட்டுன்னு ஒரு சாம்பார் வச்சுட்டோம். இது இட்லி தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதேமாரி செய்யுங்க. நன்றி, வணக்கம்.